மின்னல் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே இன்றும் உங்களை சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கூட காப்போத சாதாரணதர இஸ்லாம் பாடத்தை கற்கவிருக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய நிகழ்ச்சியாக அமையவிருக்கிறது. மாணவர்களே, இது போன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய வேண்டுமாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக இது போன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை பெற்றுக் கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வீடியோக்கு வருகின்றோம். மாணவர்களே, இன்றைய தலைப்பு தரம் 10 மற்றும் காபோத சாதாரணதர மாணவர்களது பாடத்திட்டத்துள் உள்வாங்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு தான் ரிசாலத் மற்றும் ஹிதாயத் ஆகிய அந்த இரு சொற்றொடர்களை கொண்ட ஒரு தலைப்பு. மாணவர்களே, பொதுவாக இந்த சொற்கள் இரண்டும் சாதாரணமாக எம்சிக்யூ ஒரு புள்ளி வினாவுக்கு கேட்கப்படலாம். ரிசாலத் என்பதனுடைய மொழி கருத்து என்ன என்று கேட்கப்படலாம். ரிசாலத் என்பது பொதுவாக மொழியில் கடிதம், அதாவது லெட்டர் என்று நாம் சொல்வோம், அல்லது தூது என்ற கருத்தை குறிக்கிறது. இந்த வினாவை சிலபோது இரண்டு புள்ளிகளுக்குரிய இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு கேட்கப்படலாம். ரிசாலத் என்பதற்குரிய வரைவிலக்கணம் கேட்கப்படலாம். அதாவது அல்லாஹு தஆலா தான் தெரிவு செய்த தூதர்களுக்கு வழங்கக்கூடிய தூதினை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இந்த சொல் காணப்படுகிறது. அதாவது அல்லாஹு தஆலா தான் தெரிவு செய்த இறை தூதர்கள் ரசூல்மார்கள் அல்லது நபிமார்களுக்கு அவன் வழங்கக்கூடிய தூதினை குறிப்பதற்கு இந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று இன்னொரு சொற்பிரயோகம் தான் ஹிதாயத் என்ற சொற்பிரயோகம். இந்த சொல்லினுடைய கருத்து சில போது உங்களுக்கு எம்சிக்கு உணாவுக்கு கேட்கப்படலாம். ஹிதாயத் என்பது நேர்வழி என்ற கருத்தினை தருகிறது. இதன் மொழி ரீதியான விளக்கம் கத்திரிகள் ஒரு புள்ளிக்கு இரண்டு புள்ளிகளுக்கு சில போது அதனுடைய வரைவிலக்கணம் கேட்கப்படலாம். அதாவது ரிசாலத் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கும் நேர்வழியை குறிப்பதற்கு ஹிதாயத் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் இதனை வரைவிலக்கணப்படுத்தலாம். பொதுவாக இன்னொரு வினா உங்களுக்கு கேட்கப்படலாம். ரிசாலத் ஏன் அவசியம் என்ற கேள்வி சில போது ஐந்து புள்ளிகளுக்கு உங்களுக்கு கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரிசாலத் ஏன் அவசியம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவதாகத்தான் தொழில்நுட்பம் வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய விண்ணை தொடுகின்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டிலே கூட மனித அறிவினால் மனிதனுக்கு தேவையான ஒழுக்க விதிமுறைகளை அடையாளம் காண முடியாது இருக்கிறது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், மனிதன் மிக ஒழுக்க சீர்கேடு என்று சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத பல விடயங்களை இன்று ஒழுக்கம் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பல நாடுகளிலே எங்களுக்கு பார்க்கலாம், மதுசாரத்தை இன்று ஹலாலாக கருதி இருக்கின்றார்கள். ஓரின சேர்க்கையை உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் பல அரசாங்கங்கள் அனுமதித்திருக்கிறது. அதே போன்று இன்னும் பல விடயங்களை, அதாவது ஒழுக்க சீர்கேட்டுக்கு இட்டு செல்லக்கூடிய பல விடயங்களை இன்று ஒழுக்கம் என்ற ரீதியில் மனிதன் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் காண்கிறோம். ஒழுக்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு வழிகாட்டுவதற்கு இந்த ரிசாலத் எங்களுக்கு அவசியப்படுகிறது. முதலாவது பாயிண்ட். இரண்டாவது விடயமாகத்தான் மனிதனுக்கு நேர் வழிகாட்டுதலை தெரிந்து கொள்வதற்கு இந்த ரிசாலத் அவசியம். எது வழிகாட்டல், எது சரியான பாதை, எது மோசமான பாதை என்று மனிதனுக்கு தெளிவாக வழிகாட்டுவதற்கு ரிசாலத் அவசியப்படுகிறது. அது இல்லாத மனிதன் தன்னுடைய சுய அறிவினால் சிந்தித்து பகுத்தறிவின் மூலமாக நேர் வழியை காணுவதற்கு முயற்சி செய்த சமூகங்கள் வரலாற்றிலே தோல்வியடைந்ததை நாங்கள் வரலாற்று நடிகர்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். எனவே சரியான நேர்வழி காட்டுதலை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இந்த ரிசாலத் அவசியப்படுகிறது என்பது இரண்டாவது பாயிண்ட். அதே போலதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், அந்த நோக்கத்தினை சரியாக புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு ரிசாலத் அவசியப்படுகிறது. அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் தான் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கத்தினை பிழையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உலகத்திலே நான் வாழ்வதற்கான நோக்கம் என்ன, நான் உலகத்திலே சில வகையான கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு ரிசாலத் அவசியப்படுகிறது. உதாரணமாக நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், உலகத்திலே நான் வாழ்வதற்கான நோக்கம் என்ன, உலகத்திலே இருந்து நான் எங்கே செல்லவிருக்கிறேன் என்பது போன்ற சில கேள்விகளுக்கு மனிதன் பகுத்தறிவால் நேர்வழி காட்டுதலை
புரிவதற்கு முயற்சி செய்தால் நான் குரங்கிலே இருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்திலே வாழ்வது நான் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்திலே இருந்து நான் மண்ணோடு மண்ணாக செல்லவிருக்கிறேன் என்ற தீர்மானத்துக்கு மனிதன் பிழையான முடிவுகளுக்கு வர வேண்டியிருக்கும். இதை இஸ்லாம் மிக தெளிவாக ரிசாலத் மூலமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்திருக்கிறோம், இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வாழ்வோம், மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதற்காக நாங்கள் வாழ வேண்டியிருக்கிறது. அதே போன்று நாம் இந்த உலகத்துக்கு பிறகு நாங்கள் மறுமைக்காக செலவிருக்கிறோம், இந்த உலகத்தை விட்டு மறுமைக்காக செலவிருக்கிறோம். இது போன்ற தெளிவான வழிகாட்டுதலை பெறுவதற்காக இந்த ரிசாலத் தேவைப்படுகிறது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே போன்று மறைவான விடயங்கள் சம்பந்தமான அறிவை மனிதன் ரிசாலத் மூலமாக மட்டுமே பெற முடியும். பகுத்தறிவால் சிந்தித்து மறுமையை எங்களுக்கு காண முடியாது. எங்களுக்கு பக்கத்திலே மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்ற உண்மையை எங்களுக்கு பகுத்தறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஜின்கள் இருக்கின்றார்கள் என்பதை பகுத்தறிவால் மனிதனுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு மறைமுகமான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விடயத்தையும் கூட எங்களுக்கு பகுத்தறிவால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி மறைமுகமான விடயங்களை புரிந்து கொள்வதற்கு ரிசாலத் எங்களுக்கு அவசியமானதாக காணப்படுகிறது. அதே போன்று மனிதர்களுக்கு பின்பற்றுவதற்கு தகுதியான முன்மாதிரி மிக்கவர்களை அடையாளம் காண்பதற்கும் இந்த ரிசாலத் அவசியப்படுகிறது. சில போது மனிதன் இந்த ரிசாலத் வழிகாட்டுதல் இல்லாமல் முன்மாதிரி மிக்கவர்களை தெரிவு செய்ய முற்பட்டான் என்று சொன்னால் பிழையான தீர்மானங்களுக்கு வந்துவிடுவார். எனவே நாங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பது சம்பந்தமான தீர்க்கமான தெளிவான முடிவை பெறுவதற்கு ரிசாலத் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று உலகத்திலே சிறந்த சமூகம் ஒன்று தோன்ற வேண்டுமாக இருந்தால் இந்த ரிசாலத் அவசியப்படுகிறது. உலகத்தில் தோன்றிய சிறந்த சமூகமாக குத்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்லின்னாஸ், மனிதர்கள் தோன்றிய சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் குர்ஆன் சொல்வது போல, அப்படியான ஒரு சிறந்த சமூகத்தை தோற்றுவிக்க வேண்டுமாக இருந்தால் ரிசாலத் அதனுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று நன்மை தீமைகளை பிரித்தறிவதற்கு இந்த ஹிதாயத் பெறுவதற்கு ரிசாலத் தேவைப்படுகிறது. எது நன்மை எது தீமை என ஒரு மனிதன் பகுத்தறிவால் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தான் என்று சொல்லி சொன்னால் பிழையான பல தீர்மானங்களுக்கு வருவான். உதாரணமாகத்தான் எங்களுக்கு தெரியும், வரலாற்று நெடுகளே பகுத்தறிவால் அந்த நன்மை தீமையை புரிவதற்கு முற்பட்ட பல சமூகங்கள் பிழையான பல முடிவுகளுக்கு சென்றிருக்கின்றன. இன்று நான் ஆரம்பத்தில் கூறியது போல பல நாடுகளிலே ஆண்களும் ஆண்களும் பெண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்வதற்கு கூடிய அரசு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜினா விபச்சாரம் உத்தியோகபூர்வமாக பல நாடுகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகளை நாங்கள் இந்த உலகத்திலே கண்டுகொண்டிருக்கின்றோம். தவறி பிறக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்களுடைய பெயர்கள் தெரியாத குழந்தைகள் சில நாடுகளில் 75% இருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கான காரணம் நன்மை தீமை எது என்பது பிரித்தறிவதற்கான பகுத்தறிவு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. இது ரிசாலத் மூலமாக மாத்திரம்தான் வழிகாட்டப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும், மனிதனுக்கு வழிகாட்டுவதற்குரிய தகுதி மனிதனுக்கு வழங்கப்படவில்லை. அப்படி வழிகாட்ட வேண்டுமாக இருந்தால் மூன்று காலங்கள் பற்றிய அறிவு அவனுக்கு தேவை. இறந்த காலம் பற்றிய அறிவு மனிதனுக்கு இருக்கிறது, நிகழ்காலம் பற்றிய அறிவு அவனுக்கு தேவைப்படுகிறது, இறந்த காலம் பற்றிய அறிவு மனிதனுக்கு வேண்டும். சாதாரணமாக இறந்த காலம் பற்றிய அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அவன் வழிகாட்ட சென்றால் நிச்சயமாக பிழையான பல தீர்மானங்கள் கூறுவான். காலத்திற்கு காலம் சட்டங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே வரும். எனவேதான் மூன்று காலங்கள் பற்றிய அறிவும் அவனுக்கு தேவை. மனித பகுத்தறிவுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த சக்தியை வழங்கப்படவில்லை என்பதனை நாங்கள் புரிய வேண்டும். எனவே வழிகாட்டுவதற்கு தேவையான அந்த சக்தி அந்த தெளிவு மூன்று காலங்களுக்கு அறிந்த அந்த படைத்த இறைவனால் மாத்திரமே முடியும். எனவே ரிசாலத் அதன் அவசியத்தை சுட்டி காட்டுகிறது. எனவே மாணவர்களே, இது ஒரு முக்கியமான கேள்வி. இதே போன்றுதான் சாதாரணமாக நீங்கள் MCQ வினாவுக்கு கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் சுகுஃபுகள் வேதங்கள் என்ற இரண்டு பகுதியில் இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும் வேதங்கள் வழங்கப்படுவதற்கு முன் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுகுஃபுகளை தான் நாங்கள் கமெண்ட்மெண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்வோம், வேத கட்டளைகள் என்று சொல்வோம். இப்படி வேதங்கள் வேத கட்டளைகள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு MCQ வினாக்களில் அடிக்கடி வரக்கூடிய வினாக்கள் தான் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சுகுஃபுகள் மொத்தமாக எத்தனை என்று கேட்கப்படலாம். 110 சுகுஃபுகள் மொத்தமாக வழங்கப்பட்டிருக்கின்றன.
आदम अलैहिस्सलाम शीद अलैहिस्सलाम अलैहिस्सलाम इद्रीस अलैहिस्सलाम परिचय विनावाग इब्राहिम अलैहिस्सलाम மீண்டும் ஒரு வீடியோவிலுங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் எம் எஸ் ரியாஸ் முகமது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு